வாவ், குவைத் நாட்டில் குபூஸ் அது எப்படி ரெடி பண்ணுறாங்க, அது எப்படி சுடுறாங்க அப்படிங்கிறத வீடியோ உள்ளே பாருங்கள். வெல்கம் டு எஸ்எம்எஸ் பிளாக் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குபூஸ் குவைத் நாட்டில் குபூஸ் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், வாங்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், குப்புஸ் வாங்க போகலாம் வாங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு குவைத். குவைத் நாட்டில் குபூஸ் எப்படி செய்கிறாங்க, அது எப்படி வந்து சுடுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே அந்த மாவு மாதிரி பிசைஞ்சு இது பண்ணுறாங்க, இருங்க அப்படியே உள்ள போகலாம். உள்ளே வந்தாச்சு பாருங்க. இது வந்து ஏதோ ஒரு தொம்பு மாதிரி இருக்குது, தொம்பை மாதிரி அடுப்பு மாதிரி இருக்குது, அதுலேருந்து எடுத்து எடுத்து உள்ளே போடுறாரு. அது பார்க்குறது இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அந்த குப்புஸ், காலை டிப்பனு. இப்போ வெளிநாட்டில் அரபு நாடுகளில் எல்லாருக்கும் வந்து காலை டிப்பன் இப்படி தான் உருவாக்குது செய்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ இது குப்புஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கலன்னா பாருங்கள். அந்த கரண்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது தான் கையை உள்ளே விட்டு எடுக்கிறாரு, எடுத்து இங்கே கீழே போடுறாரு. அவர் பாருங்கள் அந்த புரோட்டா மாவு பிசைஞ்சிற மாரி பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிறாரு. அந்த உருண்டை பிடிச்ச மாவை இவர் பாருங்கள் எப்படி தலைகாணி மாதிரி எடுத்து அதை உள்ள தட்டி உள்ளே ஒட்ட வச்சிட்டாரு பாருங்கள். செவத்தில் உள்ள அடுப்பு மாதிரி ஏதோ எரியுது. அந்த தலைகாணி மாதிரி இருக்கிறதுல அவர் வந்து அந்த மாவை வந்து புரோட்டா பெஞ்சு அது இது பண்ணுற மாதிரி பண்ணி உள்ளே ஒட்டி விட்டார் செவத்தில். அப்படியே அது நல்லா வெந்துடும் போலகுது. வெந்ததுக்கப்புறம் அந்த கரண்டி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் கை விட்டு அப்படியே உள்ளிட்டு எடுத்துடுறாரு. சப்பாத்தி மாவுக்கு செஞ்சு இது பண்ணுறாங்களா, புரோட்டா அடிக்கிற மாதிரி இவர் கையிலே அடிக்கிறார். கையில் அடித்து அந்த தலைகாணி மாதிரி இருக்கிறதுல ஒட்ட வச்சு டபுக்குன்னு செவத்தில் ஒட்டி விட்டுறாரு. அது அப்படியே அந்த அணலில் வெந்து பாருங்க உள்ளே எரி சிலிண்டரில் வச்சு எரிப்படுறாங்க. பயங்கரமாக அணலாக இருக்குது, அது உள்ள அந்த செவத்தில் இருக்கிற ஹீட்டு அப்படியே வெந்துடுது நல்லா. இவர் இங்கே பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி அளவாக அங்கே கொடுக்குறாரு, அவர் அந்த வேலை செய்கிறார். மொத்தம் மூணு பேர் இருக்காங்க. இதுதான் வந்து நாங்கள் அங்கே உள்ளேருந்து ஒருத்தர் வராரு. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் டெய்லியும் காலையில் இது போயிட்டு தான் வாங்கிட்டு வருவோம். நான் டெய்லி வாங்கிட்டு வந்து இங்கே எங்களுக்கு சாப்பிட்றது, இங்கே குவைத்துக்காரங்க சாப்பிட்றது எல்லாத்துக்குமே இது தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. பாருங்க உள்ளே வெந்துட்டுருக்கு. டக் டக் டக்குன்னு எப்படி புரோட்டா அடிக்கிற மாரி அடித்து கையிலே அடித்து அப்படியே ஒட்டு வச்சு செவத்தில் ஒட்ட வச்சிடறாரு. இது தான் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ புரோட்டா மாதிரி இல்லாமல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது. டெய்லியும் காலை டிப்பன் இது தான், வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உள்ளே பூந்து யாரும் பார்க்க விட மாட்டாங்க, நான் கேட்டு பர்மிஷன் கேட்டு உள்ளே வந்தேன். இது வந்து ஒரு குப்புஸ் வந்து 20 காசு. இதில் மூணு ரெண்டு விதமான குப்புஸ் இருக்குது.
ஒரு குப்புஸ் பேர் வந்து ஆதி குப்புஸ், இன்னொன்று வந்து சேம் சேம் குப்புஸ். அது எப்படி இருக்குன்னா, இந்த எள் இருக்கு இல்லையா, எள் நம்ம ஊரில் எள் இருக்கும்ல, அது வந்து அந்த மாவில் மேல் மேப்பரத்தில் ஒட்ட வச்சுறாங்க. ஒட்ட வச்சு அது அந்த மாதிரி குப்புசை ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி சுட்டுறாங்க. அது சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது, அந்த எள் வாசனைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது. அது வந்து 50 காசு, இது ஆதி குப்புசுன்றது 20 காசு, இங்கே உள்ள காசுக்கு 20 காசு. இங்கே உள்ள ஒரு தினாருக்கு 50 குப்புசு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அது ஒரு ஒரு குப்புசு வாங்கி சாப்பிட்டா போதும். ஒரு குப்புசு வாங்கி அதுக்கு தொட்டுக்கு ஏதாவது இருந்தால் இருக்கோ, இல்லைனா அந்த க்ரீம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தொட்டு சாப்பிட வேண்டியதான். இதுதான் அந்த குப்புசு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே செவுத்தில் ஒட்ட ஒட்டதை. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு, ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது, நல்லா சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திரையில் தெரிய வீடியோ பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள்.